தசோபனிஷத்துக்கள். தசோபனிஷத் என்று பத்தை பொறுக்கி ஸ்ரீ சங்கர பகவத்பாதால் அத்வைத்த பரமாக பாஷ்யம் பண்ணினார். பின்னால் வந்த விசிஷ்ட அத்வைத்தம், துவைத்தம் முதலியவற்றை சேர்ந்த பெரியவர்களும் இதே பத்துக்கு தங்கள் தங்கள் சித்தாந்த பிரகாரம் பாஷ்யம் செய்தார்கள். இந்த பத்தையும் சுலபமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக பெயர்களை ஒரு ஸ்லோக ரூபத்தில் கோத்து செல்வதுண்டு. ஈச்சகேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தித்திரி ஐத்திரேயம் ச சாந்தோக்கியம் பிருகதாரண்யக்கம் தச. ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிற ஆர்டர் வரிசை கிரமப்படித்தான் ஆச்சாரியர்கள் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார்கள். இப்போது இதிலே ஈசம் என்பது ஈசாவாசி உபனிஷத். அது சுக்ல யஜுர்வேதத்தில் சம்ஹிதையிலே முடிவாக வருவது. ஈசாவாசியம் என்ற வார்த்தையோடு ஆரம்பிப்பதால் இந்த உபனிஷத்துக்கு இப்படி பெயர். கேன என்று ஆரம்பிக்கும் அடுத்த உபனிஷத்துக்கு கேனோபனிஷத் என்றே பெயர். ஈஸ்வரனால் தான் இந்த லோகம் முழுக்கவும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கே கர்மாக்களை அர்ப்பணம் பண்ணி பரமாத்ம தத்துவத்தை நாம் அடைய வேண்டும் என்று ஈசாவாசியோபனிஷத்து கூறுகிறது. ஈசாவாசி உபநிஷத்து கூறுகிறது, மர யானை பொம்மையை பார்த்தால் குழந்தை அது யானை என்றே எண்ணுகிறது. பெரியவர்களுக்கு அது யானை மாதிரி இருந்தாலும் மரம்தான் என்று தெரிகிறது. குழந்தைக்கு மரம் மறைந்து யானை தெரிகிறது. பெரியவர்களுக்கு யானை மறைந்து மரம் தெரிகிறது. இப்படியே பார், உலகம் முதலாக பஞ்சபூதங்களும் பரமாத்மா என்ற மரத்தால் பண்ணின பொம்மைதான். பரமாத்மாதான் இத்தனையும் என்று நாம் பார்க்க வேண்டும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் என்று திருமூலர் சொன்னபடி பஞ்சபூதங்களையே பார்த்து கொண்டு அதன் காரணமான பரமாத்மாவை மறந்திருப்பதை விட்டு இவற்றால் பரமாத்மா மறைந்து போகவிடாமல் இவற்றிலும் வியாபித்திருப்பது பரமாத்மாதான் என்று அனைத்தையும் ஈஸ்வர வியாபகமாக பார்க்க வேண்டும். திருமூலர் சொன்னதையே அச்சடித்தார் போல தந்தினி தாருவிகாரே, மரத்தின் மாற்று ரூபத்தில் யானை என்று ஆச்சாரியால் சொல்கிறார். இவற்றில் எது முந்தி எது பிந்தி என்ற வாதத்துக்கு நான் வரவில்லை. மகாபுருஷர்களுக்கு ஒரே மாதிரிதான் தோன்றும். கேனம் என்பது கேனோபனிஷத். அது சாமவேதத்தில் ஜைமினி சாகையில் தலவகார பிராமணத்தில் வருவதால் தலவகார உபனிஷத் என்றும் சொல்வதுண்டு. கெட்டதை கேனத்திலே தேடு என்று வசனம் இருக்கிறது. அடிமுடி தெரியாத பரம்பொருளை அகம்பாவம் பிடித்த தேவர்கள் தெரிந்து கொள்ள முடியாமல் தேடின போது சாக்ஷாத் அம்பிகையே தேவேந்திரனுக்கு ஞானோபதேசம் செய்ததை இந்த உபனிஷத் சொல்கிறது. நம்முடைய சகல சக்திகளும் ஒரே மகாசக்தியிடமிருந்து வந்ததுதான் என்று சாக்ஷாத் பராசக்தியே உபதேசிக்கிறார். இதற்கு ஸ்ரீ பகவத்பாதால் மற்ற உபநிஷத்துகளுக்கு பாஷ்யம் செய்த மாதிரி பதம் பதமாக எடுத்துக்கொண்டு பாஷ்யம் செய்ததோடு நிற்காமல் வாக்கியம் வாக்கியமாகவும் எடுத்துக்கொண்டு இன்னொரு பாஷ்யம் செய்திருக்கிறார். அதாவது இந்த உபநிஷத்து ஆச்சாரியாலின் இரட்டை பாஷ்யத்தை பெற்றிருக்கிறது. சௌந்தரிய லஹரியிலும் ஆச்சாரியால் இந்த உபநிஷத்தை முக்கியமாக நினைத்து கொண்டே வேத மாதாவின் சிரசில் வைக்கப்பட்ட உன் திருவடிகளை என் தலைமேலும் வையம்மா என்று அம்பாளை பிரார்த்தனை பண்ணுகிறார். வேதாந்தம் என்ற மாதிரியே வேத சிரஸ், ஸ்ருதி சிரஸ் என்ற பெயரும் உபனிஷத்துகளுக்கு உண்டு. சிரஸ் என்றால் தலை, முடி என்றும் தமிழில் சொல்கிறோம். வேதத்தின் அந்தமாக முடிவாக இருப்பதோடு அதன் சிரசான முடியாகவும் இருப்பவை உபனிஷத்துக்களே. வேத மாதாவின் சிரசில் அம்பாள் பாதம் இருக்கிறது என்றால் அது உபனிஷத்தில் இருக்கிறது என்றே அர்த்தம். இந்த கேனோபனிஷத்தில்தான் அம்பாள் ஞானாம்பிகையாக வருகிறாள். சாமகான பிரியா என்று லலிதா சஹஸ்ர நாமத்தில் அவளுக்கு ஒரு பெயர் சொன்னதற்கு ஏற்றாற்போல் இந்த சாமவேத உபனிஷத்தில் அவளுடைய பெருமை விசேஷமாக தெரிகிறது. ஒரு வஸ்துவை நாம் பார்க்கிறோம் என்றால் பார்க்கப்படுகிற ஆப்ஜெக்ட் என்றும் பார்க்கிறவரான சப்ஜெக்ட் என்றும் இரண்டு ஏற்பட்டு விடுகின்றன. நம் உடம்பை நம்மால் ஆப்ஜெக்டாக தெரிந்து கொள்ள முடிகிறது. என் உடம்பு நன்றாக இருக்கிறது அல்லது நன்றாக இல்லை என்று நாம் அதை பற்றி தெரிந்து கொள்கிறோம் என்றால் அப்போது அது ஆப்ஜெக்ட் ஆகிவிடுகிறது.
அதிலிருந்து வேறாக நாம் என்ற ஏதோ ஒன்று சப்ஜெக்டாக இருந்து கொண்டு அதை பார்க்கிறது என்று ஏற்படுகிறது. அப்படி பார்ப்பது எதுவோ அதுதான் ஆத்மா. இந்த சப்ஜெக்டை எதனாலும் தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி தெரிந்து கொள்ள முடிந்துவிட்டால் அதுவும் ஆப்ஜெக்ட் ஆகி அதை பார்க்கிற இன்னொரு சப்ஜெக்ட் தான் நிஜ நாம் என்று ஆகிவிடும். நிஜமான நாமான ஆத்மா சப்ஜெக்டாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஆப்ஜெக்ட் ஆகாது. எனவே சரீரம் முதலான ஆப்ஜெக்ட்களை தள்ளிவிட்டு இந்த சப்ஜெக்டாக நாம் அனுபவத்தில் தனித்து இருந்து கொண்டுதான் இருக்க முடியுமே தவிர அதை அறிந்து கொண்டு இருக்க முடியாது. அறிவது என்றால் இதைவிட இன்னொன்று இதை ஆப்ஜெக்டாக்கி ஆராய்ந்தால்தான் முடியும். ஆத்மாவின் விஷயத்தில் இது அசம்பாவிதம். ஆத்மாதான் நிஜமான நாம். அதை அறிய வேண்டும் என்றால் அப்படி அறிகிற வஸ்து ஆத்மாவுக்கு வேறானதாகத்தான் இருக்க வேண்டும். நம்மில் நம்முடைய நிஜமான ஸ்வரூபத்துக்கு வேறாக என்ன இருக்க முடியும்? ஆத்மாவுக்கு அந்நியமாக அதை அறிய எது உண்டு? எதுவும் கிடையாது. அதனால் ஆத்ம ஞானம், ஆத்மாவை அறிவது என்ற வார்த்தைகளை சொன்னால் கூட இங்கெல்லாம் ஞானம் அறிவது என்பதற்கு ஒரு சப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டை அறிகிறது என்ற அர்த்தம் இல்லை. தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்வதைத்தான் இந்த இடங்களில் ஞானம் அறிவது என்ற வார்த்தைகளால் சுட்டி காட்டுகிறோம். இதனால்தானோ கேனோபனிஷத் எவன் ஆத்மாவை அறிந்துவிட்டேன் என்கிறானோ அவன் அறியவே இல்லை, எவன் அறியவில்லை என்ற நிலையில் இருக்கிறானோ அவன்தான் அறிகிறான். தெரியும் என்று நினைக்கிறவனுக்கு தெரியாது, தெரியாது என்ற நிலையில் இருக்கிறவனுக்கே தெரிந்தது என்கிறது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று சொல்வதும் இதைத்தான். கட என்றது கட்டோபனிஷத். கிருஷ்ண யஜுஸில் கட்டசாகையில் வருவது. அதிலே செத்த பின் ஜீவன் என்ன ஆகிறான் என்பதை பற்றி நச்சிகேதஸ் என்ற பிரம்மச்சாரிக்கு யமதர்மராஜா பண்ணின உபதேசம் வருகிறது. கதை மாறி ஆரம்பித்து பெரிய தத்துவத்தில் கொண்டு போய்விடும். கீதையில் பகவான் முக்கியமாக இந்த உபனிஷத் வாக்கியங்களைத்தான் எடுத்துக்கொண்டு திருப்பி சொல்லியிருக்கிறார். முன்னே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பற்றி நான் சொன்னது இந்த உபநிஷத்தின் கடைசியில் ரொம்பவும் அழுத்தமாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. பை தண்டிலிருந்து கதிரை உருவி எடுக்கிறோம் அல்லவா? ஒரு ஈர்க்குச்சியின் மேல் தோலிலிருந்து உள்ளே இருக்கும் ஈர்க்கை அப்படியே உருவி விடுகிறோம் அல்லவா? அந்த மாதிரி ஆப்ஜெக்டான சரீரத்திலிருந்து சப்ஜெக்டான ஆத்மாவை தைரியமாக உருவி எடுத்துக்கொண்டு அதுவாகவே இருக்க வேண்டும் என்று அந்த மந்திரம் சொல்கிறது. 6:17 காமம், குரோதம், துவேஷம், பயம் எல்லாம் மனசை சேர்ந்தனவே ஒழிய ஆத்மாவான எனது அல்ல. பசி, தாகம் முதலியன உடம்பை சேர்ந்தனவே தவிர என்னுடையன அல்ல என்று ஆத்மாவை சேராத எல்லா அனாத்ம வஸ்துக்களையும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி வெளியே தள்ளுவதற்கு சதா பழகிக்கொண்டே இருக்க வேண்டும். இம்மாதிரி எப்பொழுதும் அனுசந்தானம் செய்து வந்தால் உடம்பும் மனசும் தான் நாம் என்பதாக வேறொன்று இருக்கும் அபிமானம் கொஞ்சம் கொஞ்சமாக நலிந்து மறைந்தே போய்விடும். உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கப்பட்ட அழுக்குகள் எதுவும் இல்லாத சுத்தமான ஆத்மாவாக நாம் இருக்கலாம். இப்படி சரீரத்தில் இருந்தும் மனசில் இருந்தும் ஆத்மாவை பிரிப்பதற்கு முஞ்சம் புல்லுக்குள்ளிருந்து ஈர்க்கு பளிச்சென்று சுத்தமாக வழவழவென்று பிரிந்து வருவதை திருஷ்டாந்தமாக சொல்லியிருக்கிறது. இதோ பக்கத்தில் இருக்கிற இந்த வாழை கட்டை வாடி வதங்கி போனால் நாம் வாடி வதங்குகிறோமா? அந்த வாழைக்கட்டையை விட இன்னும் கொஞ்சம் கிட்டே இருக்கும் மாம்சக்கட்டை என்றே இந்த சரீரத்தை எண்ண வேண்டும். அந்த வாழைக்கட்டை சப்ஜெக்டான நாமாக இல்லாமல் ஆப்ஜெக்டாக இருக்கிற மாதிரியே ஆத்மா என்ற சப்ஜெக்டுக்கு இந்த நம் உடம்பையும் வேறான ஆப்ஜெக்டாக பார்க்க பழக வேண்டும். இந்த லோகத்தில் நாம் சரீரத்தில் இருப்பதாக தோன்றும் இப்போதே இப்படி சரீரத்தை நான் அல்ல, என்னுடையதல்ல என்று பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போது செத்து போன பின் தான் வேறு ஏதோ கைலாச வைகுண்டாதி லோகங்களுக்கு போய் மோட்சம் அடையலாம் என்று இல்லாமல் இங்கேயே மோட்சமாகிவிடும். மோட்சம் என்றால் எந்த பாரமும் இல்லாமல் விடுபட்ட சதானந்தம் என்றே அர்த்தம். அப்படி இந்த லோகத்திலேயே சரீர பிரஜையை விட்டு ஆத்மாராமனாக இருப்பவனைத்தான் ஜீவன் முக்தன் என்பது. வேத வேதாந்தங்களின் பரம தாத்பரியம் ஒருத்தனை இப்படி ஜீவன் முக்தனாக்குவதுதான். கீதையில் பகவான்
பிராக் சரீர விமோஷனாத் விமோக்ஷனாத் சரீரத்திலிருந்து உயிர் வெளியே போவதற்கு முந்தியே இந்த லோகத்தில் இருக்கும்போதே இஹைவ எவன் காமக்ரோத வேகங்களை அடக்கி விடுகிறானோ அவனே யோகத்தில் நிலைத்து நித்திய சுகத்தை அனுபவிக்கிறவன் என்று இதே கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். இஹைவ இஹ ஏவ அதாவது இங்கே இந்த பூலோகத்தில் இருக்கிற போதே இப்படி ஆத்மாவை தெரிந்து கொண்டு விட்டால் அதாவது அனுபவித்து விட்டால் சரீரம் போனாலும் போகிறது தெரியாது. சரீரம் இருக்கிற போதேதான் அது தன்னுடையதல்ல என்று போக்கிக் கொண்டாகிவிட்டதே. ஆகையால் சாவு என்று ஒன்று வந்து சரீரத்தை போக்கடிக்க வேண்டுமா என்ன? சரீரம் சரீரம் என்கிற போது மனசையும் சேர்த்து தான் சொல்வதாக அர்த்தம். தனதல்ல என்று ஆக்கிவிட்டால் அப்புறம் சாவே இல்லை. தனதில்லாத சரீரத்துக்கு வருகிற சாவு தன்னை எப்படி பாதிக்கும்? மிருத்யுவான சாவு இல்லாததால் இவன் அமிர்தமாகி விடுகிறான். இகைவ இவன் இப்படி அமிர்தமாவதைத்தான் கர்மகாண்டத்திலே வருகிற புருஷ சூக்தாதி மந்திரங்களும் சொல்கின்றன. உபநிஷத்துக்களில் இந்த கருத்து விசேஷமாக திரும்ப திரும்ப கூறப்படும். நமக்கு துக்க ஹேதுவாக இருப்பது சரீரமும் அதன் மூலம் செயல்படுகின்ற மனசும் தான். துக்கம் போய் சதா ஆனந்தமாக இருப்பதைத்தான் எல்லா மதத்திலும் மோக்ஷம் என்று சொல்லி இருக்கிறது. அதற்காக வேறு ஏதோ பரலோகம் மோக்ஷலோகம் என்று ஒன்றுக்கு போக வேண்டும் என்றுதான் அத்வைத்தத்தை தவிர மற்ற சம்பிரதாயங்கள் எல்லாம் சொல்கின்றன. அந்த லோகங்களில் கிடைப்பதை விட நிறைவான ஆனந்தம் நிஜமான மோக்ஷம் இந்த லோகத்தில் இருக்கும் போதே சரீர அபிமானத்தை அடியோடு தள்ளிவிட்டு ஆத்மாவில் வேரூன்றி நிற்பதால் கிடைக்கிறது என்று சங்கர பகவத்பாதால் ஸ்தாபித்திருக்கிறார். ததே தத் அசரீரத்வம் மோக்ஷாக்கியம் என்று சூத்திர பாஷ்யத்தில் சொல்கிறார். அசரீரி என்றால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஆள் தெரியாமல் ஒரு குரல் மட்டும் கேட்பது என்று. அசரீரி என்றால் சரீரம் இல்லாமல் இருப்பது என்பதே அர்த்தம். சரீரம் நான் என்ற பிரஜை போகிறதுதான் அசரீரத்வம். அதுதான் மோக்ஷம் என்று ஆச்சாரியால் லட்சணம் கொடுக்கிறார். சரீரம் இல்லாமல் அசரீரியாக பண்ணிக்கொள்வது என்றால் தற்கொலை செய்து கொள்வது என்று அர்த்தமில்லை. தற்கொலையும் சாதாரண சாவும் ஸ்தூல தேகத்திற்கு தான். இது போன பின்னும் மனோமயமான சூக்ஷ்ம தேகம் இருந்து கொண்டு கஷ்டப்படுத்தும். ஆசைகளை குறைத்து கொண்டே வந்து அடியோடு தேய்த்து விட்டால்தான் சரீராபிமானம் முற்றிலும் போய் அபிமானிக்கிற மனசும் போய்விடும். உள்ளே இருக்கிற ஆத்மா மட்டுமே பிரகாசிக்கும். இதற்காக வேறு எந்த லோகத்துக்கும் போக தேவையில்லை. இதைத்தான் வேத வேதாந்தங்கள் இகைவ இகைவ என்பது. இந்த அமிர்த நிலையை அடைவதற்கு முக்கியமான ரெண்டு சத்ருக்கள் காம குரோதம் என்று கீதையான ஸ்மிருதியில் சொல்லியிருக்கிறது. அதற்கு ஆதாரம் ஸ்ருதியான சாந்தோக்கியத்தில் உள்ள பிரிய அப்ரியம் என்ற வாக்கியம். விருப்பு வெறுப்பு என்ற அர்த்தம். விருப்புதான் காமம், வெறுப்பு குரோதம். சரீரம் இல்லாதவனை விருப்பு வெறுப்புகள் தொடமாட்டா என்று சாந்தோக்கியம் சொல்கிறது. அதாவது நீ விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட வேண்டுமானால் உயிரோடு இருக்கிற போதே சரீரம் நான் இல்லை என்று ஆக்கிக்கொள் என்கிறது. ஒரே ஜீவாத்மாவின் அகங்கார மமக்காராதிகளை ஒட்டி நான் எனது என்ற பாவனைகளை ஒட்டி கவுணாத்மா மித்யாத்மா முக்கியாத்மா என்று மூன்றாக பிரித்து சொல்வது வழக்கம். பெரியோர்கள் இந்த விஷயத்தை ஸ்லோகமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஸ்லோகமானது பகவத்பாதாலால் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் உதாகரிக்கப்பட்டிருக்கிறது. கௌண மித்யாத்மனோ சத்வே புத்திர தேகாதி பாதனாத் சத் பிரம்மாத்மகம் இத்தியேவம் போதே காரியம் கதம் பவேத். புத்திரமித்திரர்கள் நாமே என்றும் அவர்களுடைய சுகதூக்கம் நம்முடையது என்றும் என்னும் அபிமானமானது எல்லோரிடத்திலும் குடிகொண்டிருக்கிறது. அதுதான் கௌணாத்மா. கௌணம் என்றால் உபசாரமாக சொல்வதென்று அர்த்தம். நாம் வேறு புத்திரமித்திரர்கள் வேறு என்று நமக்கு தெரிந்திருக்கும் பொழுதே நாம் நாம் என்கிற அபிமானம் நமக்கு அவர்களை ஒட்டி வருவதால் கௌணாத்மா என்று சொல்லப்பட்டது. அவர்களை விட நெருங்கின சரீரம் முதலியவற்றில் நான் என்கிற அபிமானம் உண்டாவது மித்யாத்மா
சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை பிரித்து பிரம்மஸ்வரூபமே நான் என்பது அனுபவத்திற்கு வருகிற போது பிரம்மமே ஆத்மாவாகி விடுகிறது. அதைத்தான் முக்கியாத்மா என்று சொல்வது. முதலில் சொல்லப்பட்ட கவுனாத்மா மித்யாத்மா இவ்விரண்டையும் விளக்கிவிட்டால் புத்திரமித்திரர்கள் சரீர இந்திரியங்கள் இவைகளுடைய சம்பந்தம் நீங்கிவிடும். அப்போது சத்தியமான பிரம்மஸ்வரூபமாகவே நான் இருக்கிறேன் என்ற ஞானம் உண்டாகிறது. அதற்கு பிறகு செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது என்பது மேலே சொல்லிய ஸ்லோகத்தின் தாத்பரியம். அரைஸ் அவேக், எழுந்திருங்கள் விழித்து கொள்ளுங்கள் என்று விவேகானந்தர் எல்லோரையும் தட்டி எழுப்பி ராமகிருஷ்ணா மிஷனுக்கு மோட்டோவாக லட்சிய வாச்சகமாக வைத்தது கடோபநிஷத்தில் வருகிற மந்திரம்தான். இப்பொழுது நிறைய மேற்கோள் காட்டப்படும் அநேக வாசகங்கள் இந்த உபநிஷத்தில் வருகிறவையே. உதாரணமாக, படிப்பாலோ மேதாவித்தனத்தாலோ ஆத்மாவை அடைய முடியாது, நாயமாத்மா என்கிற மந்திரம். ஜீவன் என்ற தேர் காரனுக்கு சரீரம் தேர், புத்தி சாரதி, மனஸ் கடிவாளம், இந்திரியங்கள் குதிரைகள் என்ற விஷயம். ஹிருதய குகையில் பரமபுருஷன் அங்குஷ்ட கட்டை விரல், பிரமாணமாக ஜோதி ரூபத்தில் இருக்கிறான் என்ற சமாச்சாரம். தீபாராதனை செய்கிற போது சொல்லும் ந தத்ர சூரியோபாதி மந்திரம். பரமாத்மாவின் சன்னிதானத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அக்னி எல்லாமே ஒளி மங்கி மழுங்கி விடுகின்றன. அவனால்தான் இவற்றுக்கெல்லாம் பிரகாசமாதலால் இவற்றால் அவனை விளக்கி காட்ட முடியாது என்ற அர்த்தம். நம் அறிவெல்லாம் அந்த பேரறிவிலிருந்தே உண்டானதால் இந்த நம் சிற்றறிவால் அவனை விளக்க முடியாது. பிற்பாடு கீதையிலும் பகவான் சொல்லும் சம்சாரம் என்ற தலைகீழ் அஸ்வத்த விருட்சத்தை பற்றிய பிரஸ்தாவம். ஹிருதயத்தில் குடிகொண்டுள்ள ஆசைகளையெல்லாம் ஒழித்துவிட்டால் இங்கேயே மனிதன் அமிர்தமாகி பிரம்மத்தை அனுபவிக்கிறான் என்ற விஷயம். இப்படி அநேக சமாச்சாரங்கள் இன்று கோட் பண்ணப்படுவதெல்லாம் கட்டோபனிஷத்தில் வருபவைதான். கட்டோபனிஷத்துக்கு அப்புறம் வரும் பிரஷ்னோபனிஷத், முண்டுகோபனிஷத், மாண்டூக்கியோபனிஷத் ஆகிய மூன்றும் அதர்வ வேதத்தை சேர்ந்தவை. பிரஷ்னம் என்றால் கேள்வி. பிரஜைகள் உற்பத்தியானது எப்படி, அவர்களை ரட்சிக்கிற தேவர்கள் யார், பிராணன் எப்படி சரீரத்தில் வந்து இயங்குகிறது, விழிப்பு தூக்கம் ஸ்வப்னம் என்ற நிலைகளை பற்றின உண்மை என்ன, ஓம்கார உபாசனையின் பிரயோஜனம் என்ன, பரமபுருஷனுக்கும் ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம் என்கிற ஆறு பிரஷ்னங்களுக்கு விடை சொல்வதால் இந்த உபனிஷத்துக்கு இப்படி பெயர் அடித்து ஏற்பட்டிருக்கிறது. முண்டுகம் என்றால் தலையை மொட்டையடித்துக் கொள்வது. சந்நியாசிகள் மாதிரியான பரம பக்குவமான வைராக்கியசாலிகளே அபியசிப்பதற்கு அதிகாரம் பெற்ற உபநிஷத்துக்கு முண்டுகோபனிஷத் என்ற பெயர் இருக்கிறது. அக்ஷர பிரம்மத்தை பற்றி சொல்கிற உபனிஷத் இது. அழிவில்லாதது எதுவோ அதுவே அக்ஷரம். அக்ஷரம் என்றால் ஒலி என்ற அர்த்தமும் இருக்கிறது. பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, இந்த ஒலிகளுக்கெல்லாம் மூலமான அக்ஷரம்தான் பிரணவம் என்னும் ஓங்காரம். அக்ஷர பிரம்மம் என்ற லட்சியத்தில் சேர்வதற்கு அக்ஷரமான பிரணவம் விசேஷ சாதனமாக இருக்கிறது. ஓங்கார வில்லில் ஆத்மா என்ற அம்பை பூட்டி கொஞ்சம் கூட கலக்கமில்லாமல் பிரம்மம் என்ற குறியில் அடித்து ஒன்றாக்கிவிட வேண்டும் என்று இந்த உபனிஷத் சொல்கிறது. ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டையும் சரீரம் என்கிற ஒரே பிப்பல மரத்தில் இருக்கிற ரெண்டு பட்சிகளாகவும் அவற்றில் ஜீவாத்ம பட்சி மட்டும் பழத்தை கர்ம பலத்தை சாப்பிடுவதாகவும் பரமாத்ம பக்ஷி சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டு மாத்திரம் இருப்பதாகவும் இந்த உபனிஷத்தில் தான் வருகிறது. இதுவே பைபிளில் ஆதம் ஆத்மா ஆப்பிள் பிப்பில பழத்தை சாப்பிடாமல் இருந்ததாகவும் ஈவ் ஜீவன் அதை சாப்பிட்டதாகவும் கதையாயிற்று. இப்போது குடியரசு சர்க்காரில் சத்தியமேவ ஜெயதே என்ற மோட்டோ லட்சிய வாச்சகம் வைத்து கொண்டிருக்கிறார்களே, அது முண்டகோபனிஷத் மந்திரம்தான். இந்த லோகத்திலேயே ஜீவன் முக்தர்களாக இருந்து சரீரம் போன பின் விதேக முக்தர்களாகிற சந்நியாசிகளை பற்றியும் இதில் ஒரு மந்திரம் இருக்கிறது. இப்போது சந்நியாசிகளுக்கு பூர்ண கும்பம் கொடுக்கும் போது சொல்கிற மந்திரங்களில் இந்த மந்திரமும் வருகிறது. வெவ்வேறு பெயரில் வெவ்வேறு ரூபத்தில் ஓடுகிற நதிகள் யாவும் சமுத்திரத்தில் தங்கள் பெயரையும் உருவத்தையும் இழந்து சமுத்திரமாகவே ஆகிவிடுவது போல ஞானி நாம ரூபங்களை
இழந்து பராபரனான புருஷனில் இரண்டர் கலந்து விடுகிறான் என்று இந்த உபனிஷத் சொல்கிறது. மாண்டூக்கிய உபனிஷத் அடுத்தது. மாண்டூக்கியம் என்றால் தவளை. தவளை உபனிஷத்து என்று ஏன் பெயர்? ஒரு காரணம் தோன்றுகிறது. தவளை ஒவ்வொரு படியாக ஏற வேண்டும் என்பதில்லை, அப்படியே தாவி முதல் படியிலிருந்து நாலாம் படிக்கு எகிரி குதித்து வரும். இந்த உபனிஷத்திலே ஜாக்ரம் விழிப்பு நிலை, ஸ்வப்னம் கனவு நிலை, சுஷுப்தி தூக்க நிலை இவற்றை தாண்டி ஆத்ம வெளியான துரியத்தில் நாலாம் நிலையில் சேர்வதற்கு வழி சொல்லியிருக்கிறது. ஓம் என்ற அக்ஷர உபாசனையாலேயே இப்படி ஒரே தாவாக துரியத்துக்கு துள்ளி குதிப்பதை சொல்லியிருக்கிறது. அதனால்தான் தவளை உபனிஷத்து என்று பெயர் வந்துவிட்டதோ என்று தோன்றுகிறது. ரிசர்ச் செய்பவர்கள் ஆதிகால ஜனங்களில் ஒவ்வொரு கோஷ்டியும் ஒவ்வொரு பிராணி வர்க்கத்தின் பேரில் டோட்டம் என்று அடையாளம் வைத்து கொண்டு தனித்தனி பிரிவுகளாக சேர்ந்திருந்தார்கள் என்றும், இதிலே தவளை அடையாளம் வைத்து கொண்ட மாண்டோக்கியர்களிடம் இருந்த உபனிஷத்தே இது என்றும் சொல்கிறார்கள். இந்த உபனிஷத்தின் ரிஷி மண்டூக்க ரூபியான வருண பகவான் என்று சொல்லப்படுகிறது. உபனிஷத்துக்களுக்குள் ரொம்ப சின்னது இதுதான். மொத்தம் 12 மந்திரங்கள் தான். ஆனால் கீர்த்தியிலும் சக்தியிலும் இந்த உபனிஷத் விசேஷமான இடம் பெற்றிருக்கிறது. பிரணவத்தின் 4 பாதங்களை காட்டி ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஒன்றே என்று இது நிர்தாரணம் செய்கிறது. கடைசியில் பிரபஞ்சமெல்லாம் ஒடுங்கி போகிற துரிய அனுபவத்தை சாந்தம் சிவம் அத்வைத்தம் என்று இந்த உபனிஷத் வர்ணிப்பது பிரசித்தமாக இருக்கிறது. ஸ்ரீ சங்கர பகவத் பாதாலின் குருவுக்கு குருவான ஸ்ரீ கௌடபாதாச்சாரியால் மாண்டூக்கியோபனிஷத்காரிக்கை என்று இந்த உபனிஷத்தின் தத்துவத்தை விளக்கி எழுதியிருக்கிறார். அதற்கு பகவத் பாதால் பாஷ்யம் செய்திருக்கிறார். தசோபனிஷத்துக்களின் பெயரை சொல்லும் ஸ்லோகத்தில் அடுத்தாற்போல் தித்ரி என்று வருவதுதான் தைத்திரிய உபனிஷத். வைஷம்பாயனருக்கு தம்முடைய சிஷ்யரான யாக்ஞவல்க்கியரிடம் மனோபேதம் உண்டாகி நான் சொல்லிக் கொடுத்த வேதத்தை கக்கிவிடு என்று கோபித்து சொன்னதாகவும், யாக்ஞவல்க்கியர் அப்படியே செய்துவிட்டு பிறகு சூரிய பகவானிடம் சென்று அவரிடமிருந்து இதுவரை லோகத்துக்கு வராதிருந்த சுக்ல யஜுர்வேதத்தில் உபதேசம் பெற்று வந்தார் என்றும் முன்னே சொன்னேன் அல்லவா. யாக்ஞவல்க்கியர் முதலில் கற்றுக்கொண்ட வேதத்தை தம்முடைய மந்திர சக்தியால் வாஸ்தவமாகவே அன்னரூபமாக்கி கக்கிவிட்டார். அப்போது வைஷம்பாயனரின் உத்தரவுப்படி மற்ற சிஷ்யர்கள் தித்ரி என்ற புறா மாதிரியான பக்ஷியின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு யாக்ஞவல்க்கியர் கக்கியதை சாப்பிட்டு விட்டார்கள். அதனால் உடனே அவர்களுக்கு அந்த வேதம் முழுவதையும் அறிந்து கொள்ள முடிந்துவிட்டது. அந்த வேத சாகைக்கு கிருஷ்ண யஜுசின் தைத்திரிய சாகை என்ற பெயரும் உண்டாகிவிட்டது. தித்ரிக்கு அட்ஜெக்டிவ் ஃபார்ம் தைத்திரிய என்பது. தைத்திரிய சாகையில் உள்ள சம்ஹிதை பிராமணம் ஆரண்யக்கம் எல்லாவற்றுக்கும் தைத்திரியம் என்றே பெயர். தைத்திரிய ஆரண்யகத்தில்தான் இந்த உபனிஷத்து உள்ளது. மற்ற எல்லா உபனிஷத்துக்களை விட அதிகமாக அத்தியயனம் செய்யப்படுகிற உபனிஷத்து இதுதான். கர்மானுஷ்டானங்களில் பிரயோகமாகும் அநேக மந்திரங்கள் இதிலிருந்து எடுத்தவைதான். சீக்ஷாவல்லி ஆனந்தவல்லி பிருகுவல்லி என்று இந்த உபநிஷத்தில் 3 பாகங்கள் உண்டு. சீக்ஷாவல்லியில் சீக்ஷையை கல்வி பயிற்சியை பற்றிய பல விஷயங்களை சொல்லியிருக்கிறது. பிரம்மச்சரிய ஆசிரம நியமங்கள் அதன் மகிமை வேத அத்தியயன கிரமம் பிரணவ உபாசனை முதலியவற்றை பற்றி இந்த பாகம் உபதேசிக்கிறது. பிரம்மச்சாரிகள் தங்கு தடையில்லாமல் தன்னிடம் வந்து வேதத்தை ஸ்வீகரிக்க வேண்டும் என்று ஆச்சாரியன் செய்கிற ஆவகந்தி ஹோமம் இதில்தான் இருக்கிறது. இன்றைக்கு கூட இந்த ஹோமத்தை பண்ணி பார்த்ததில் பல இடங்களில் குற்றுயிரும் குலை உயிருமாக இருந்த வேத பாடசாலைகளில் புதிதாக வித்யார்த்திகள் சேர்ந்து அவற்றுக்கு புத்துயிர் உண்டானதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம். இப்போது ராஜரீக ரீதியில் நாம் சொல்கிற ஸ்வராஜ்யத்தை விட சாஸ்வதமான ஆத்ம ஸ்வராஜ்யத்தை பற்றியும் இதிலே சொல்லியிருக்கிறது. சத்தியம் வத தர்மம் சர, உண்மையே பேசு தர்மப்படியே ஒழுகு முதலான உபதேசங்கள் இங்கேதான் வருகின்றன. வேத அத்தியயனத்தையும் ஸ்வதர்மத்தையும் ஒரு நாளும் விடக்கூடாது. இவை என்னாலும் லோகத்தில் இருந்து வருவதற்காகவே கல்யாணம் பண்ணிக்கொண்டு பிரஜாவிருத்தி பண்ண வேண்டும் என்று சிஷ்யனுக்கு குரு உபதேசிக்கிறார்.
மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ அன்னை தந்தை குரு அதிதி ஆகியோரை தெய்வமாக போற்ற வேண்டும் என்ற மந்திரங்கள் இங்கேதான் இருக்கின்றன. தான தர்ம சிந்தனையை விசேஷித்து உபதேசிப்பதும் இங்குதான். மற்ற ஆனந்தங்கள் ஒவ்வொன்றையும் நூறால் பெருக்கிக் கொண்டே போய் கடைசியில் பிரம்மானந்தத்தை சொல்லியிருக்கிறது என்று முன்னே சொன்னேன் அல்லவா. அந்த பெருக்கல் வாய்ப்பாட்டை சொல்லி பிரம்மானந்தத்தோடு முடிகிற உபனிஷத் பாகத்துக்கே ஆனந்தவல்லி என்று பெயர். சோற்றால் வளரும் மாம்ச சரீரமான அன்னமய கோஷம், அதற்குள் மூச்சு விடுகிற பிராணமய கோஷம், எண்ணங்களை உண்டாக்குகிற மனோமய கோஷம், அவற்றில் நல்லது கெட்டதுகளை அறிந்து கொள்கிற விஞ்ஞானமய கோஷம், இந்த நாலு கோஷத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற தனி ஜீவ மூலமான ஆனந்தமய கோஷம் என்று ஐந்து சொல்லை ஐந்தை சொல்லி ஆனந்தமயத்துக்கு அடி ஆதாரமாய் உள்ள பிரம்மம் ஸ்வச்சமாக தன்னுடைய பேரின்ப நிலையில் இருக்கிற விஷயம் இங்கே விளக்கப்படுகிறது. ஒவ்வொரு கோஷத்தையும் ஒரு பக்ஷியாக உருவகப்படுத்தி அந்த பக்ஷிக்கு இது தலை, இது வலது பக்க சிறகு, இது இடது பக்க சிறகு, இது உடம்பு, இது ஆதாரமான வால், அடிபாகம் என்று தத்ரூபமாக சொல்லியிருக்கிறது. அடிக்கடி கோட் பண்ணப்படும் யதோவாச்சோ எந்த ஸ்தானத்தை எட்டி பிடிக்க முடியாமல் வாக்கும் மனசும் திரும்பி விடுகின்றனவோ அந்த ஆனந்தமான பிரம்மத்தை அறிந்தவனுக்கு பயமில்லை முதலான மந்திரங்கள் இதில் வருவதுதான். பிருகுவல்லி என்பது வருண பகவான் தன்னுடைய புத்திரரான பிருகுவுக்கு செய்த உபதேசமாகும். உபதேசம் என்று சொன்னாலும் எல்லாவற்றையும் குருவே டிக்டேட் பண்ணுவதாக இல்லாமல் சிஷ்யன் தானாக ஒவ்வொரு ஸ்டேஜாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி சொந்தத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் அடைகிற விதத்தில் இங்கே பிருகுவை வர்ணன் உற்சாகப்படுத்தி கொண்டு போகிறார். இந்த மாதிரி பிருகு தாமாக தபஸ் பண்ணி பண்ணியே முதலில் அன்னமயமான சரீரம்தான் சத்தியம் என்று நினைத்த ஸ்திதியிலிருந்து ஒவ்வொன்றாக மேலே ஏறி போய் பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம் இவற்றை கடந்து கடைசியில் ஆனந்தமயத்துக்கு ஆதாரமான ஆத்மாதான் பரமசத்தியம் என்று அனுபவத்தில் தெரிந்து கொள்கிறார். இப்படி சொன்னதால் முக்கியமாக அன்னமய சரீரத்தோடையே நின்று விடுகிற யதார்த்த லோக வாழ்க்கையை இந்த உபனிஷத் தள்ளிவிடுகிறது என்று அர்த்தம் இல்லை. லோகத்தில் இருந்து கொண்டே உத்தமமான சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த லோக வாழ்க்கையையே தர்மமாக நடத்தி உபாயமாக்கி கொள்ள வேண்டும். அதனால்தான் இங்கே ஆனந்தமய கோஷத்துக்கு போன பின் மறுபடி அன்னத்தை இகழாதே, அன்னத்தை எரியாதே, நிறைய அன்னத்தை விளைவியுங்கள் என்றெல்லாம் உபதேசிக்கப்படுகிறது. சர்க்காரில் கூட உணவு அபிவிருத்தி இயக்கத்தில் க்ரோ மோர் ஃபுட் கேம்பெயினில் இந்த மந்திரங்களை பிரச்சாரப்படுத்தினார்கள். ஞானியானவன் அன்னம் அதை உண்பவன், அன்னத்துக்கும் உண்பவனுக்கும் சம்பந்தம் உண்டாக்கியவன் ஆகிய எல்லாமும் நானே என்று ஈஸ்வரனோடு ஈஸ்வரனாக தன்னை உணர்ந்து ஆனந்தமாக கானம் பண்ணி கொண்டிருப்பான் என்று முடிகிறது. ரிக்வேதத்தின் ஐத்ரேய ஆரண்யகத்தில் வருகிற ஐத்ரேய உபனிஷத் அடுத்ததாக இருக்கிறது. ஐத்ரேயர் என்ற ரிஷியின் மூலம் இது பிரச்சாரத்துக்கு வந்ததால் இப்படி பெயர் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஜீவன் பிதாவிடமிருந்து மாதா கர்ப்பத்தில் புகுவது, பிறகு லோகத்தில் பிறப்பது, புண்ணிய பாபங்களால் மறுபடி பல லோகங்களில் ஜன்மா எடுப்பது முதலான விஷயங்களை சொல்லி ஆத்மாவை தெரிந்து கொள்வதன் மூலமே ஜன்மாவிலிருந்து சம்சாரத்திலிருந்து விடுதலை பெறுவதை இந்த உபனிஷத் சொல்கிறது. கர்ப்பத்தில் இருக்கிற காலத்திலேயே வாமதேவர் என்ற ரிஷி சகல ஜன்மாக்களை பற்றியும் தெரிந்து கொண்டு அத்தனை கோட்டைகளையும் கடந்து ஆகாசத்தின் உச்சியில் பறக்கிற பருந்து மாதிரி விடுதலையை நோக்கி கிளம்பி விட்டதாக இந்த உபனிஷத்தில் சொல்கிறார். இதிலே ஆத்மாவை பற்றிய பிரத்யக்ஷ ஞானமான பிரஜ்ஞானத்தை சிறப்பித்து சொல்லப்படுகிறது. அந்த ஞானத்தினால் பிரம்மம் பெறப்படுகிறது என்பது கூட சரியில்லை. அந்த பிரஜ்ஞானமே தான் பிரம்மம் என்று முடிகிறது. இதுவே ரிக்வேத மகாவாக்கியம். பத்தில் கடைசி இரண்டான சாந்தோக்கிய உபனிஷத்தும் பிருஹதாரண்யக உபனிஷத்தும் ரொம்பவும் பெரியவை.
மற்ற எட்டு உபநிஷத்துக்களையும் சேர்த்தால் எவ்வளவு ஆகுமோ அதை விட இவை பெரியவை. சாந்தோக்கிய உபநிஷத் என்பது சாமவேதத்தில் சாந்தோக்கிய பிராமணத்தில் இருப்பது. சந்தோக்க என்பதை குறித்தது சாந்தோக்கியம். சந்தோக்கன் என்றால் சாமகானம் செய்கிறவன் என்று அர்த்தம். சந்தோக்கன் கான் என்று தேவாரத்தில் கூட பரமேஸ்வரனை பற்றி சொல்லியிருக்கிறது. சந்தோக்க அவஸ்தா என்பதே ஜெண்ட் அவஸ்தா என்றாகி பார்சியரின் மத நூலாக இருக்கிறது. கீதையில் கட்டோபனிஷத் வெகுவாக கையாளப்படுவது போல் பிரம்மசூத்திரத்துக்கு நிரம்ப ஆதாரமாக சாந்தோக்கியோபனிஷத் மந்திரங்களே இருக்கின்றன என்று சொல்வதுண்டு. சாந்தோக்கியம், பிருஹதாரண்யகம் ஆகிய இரண்டு உபனிஷத்துக்களிலும் பல ரிஷிகளின் உபதேசங்களை சேர்த்து கொடுத்திருக்கிறது. சாந்தோக்கிய ஆரம்பத்தில் ஓம்காரத்துக்கு உத்கீதம் என்று பெயர் சொல்லி அதன் உபாசனையை விவரித்திருக்கிறது. இந்த உபநிஷத்தில் அக்ஷி வித்யை, ஆகாஷ வித்யை, மது வித்யை, சாண்டில்ய வித்யை, பிராண வித்யை, பஞ்சாக்னி வித்யை போன்ற பல வித்தைகளை சொல்லியிருக்கிறது. இவையெல்லாம் அத்வைத்தமான பரமாத்ம தத்துவத்தை பல வழிகளில் சென்று தெரிந்து கொள்வதற்கு உதவுகிற துவைத்தமான உபாசனைகள். இவற்றுக்கு உச்சியிலே வருவது தஹர வித்யை. அகண்ட ஆகாசமாக இருக்கிற பரம்பொருளை ஜீவனானவன் தன் உள்ளத்துக்குள்ளேயே இருக்கிற சின்னஞ்சிறிய ஆகாசத்தில் கண்டுகொள்வதுதான் தஹரவித்தை. இந்த உபநிஷத்திலே சுவாரஸ்யமான பல கதைகளை சொல்லி அதன் வழியே தத்துவங்கள் உபதேசிக்கப்படுகின்றன. வெளிப்பார்வைக்கு விசித்திரமாக தோன்றும் பிரம்ம ஞானியின் போக்கு ரைக்வர் என்பவரின் கதையில் தெரிகிறது. தன்னுடைய கோத்திரத்தை தெரிந்து கொள்ளாத சத்தியகாமன் என்ற ஒரு சிறுவன் அதை ஒழிக்காமல் சொன்னதாலேயே அவனை நல்ல பிராமணனாக கொண்டு கௌதமர் என்ற ரிஷி அவனை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்ட கதை சாந்தோக்கியத்தில் தான் வருகிறது. சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்று திருக்குறளுக்கு கதாரூபமாக இது இருக்கிறது. சத்தியகாமனுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு முந்தி குருவானவர் நிரம்ப சோதனைகள் வைக்கிறார். அவருடைய பத்னியே சத்தியகாமனுக்கு பரிந்து கொண்டு பேசுகிறாள். இதையெல்லாம் உபநிஷத்தில் பார்க்கும்போது பழையகால குருகுலவாதத்தை வாசத்தை கண்முன்னால் படம் பிடித்து காட்டின மாதிரி இருக்கிறது. சத்தியகாமனுக்கு நேர் எதிராக வித்யா கர்வத்தோடு இருந்த ஸ்வேதகேது என்ற பிரம்மச்சாரிக்கு அவனுடைய தகப்பனாரான உத்தாலக ஆருணி அடக்கத்தை உண்டு பண்ணி கடைசியில் ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லும் தத்வமசி உபதேசம் செய்வதுதான் சாமவேதத்துக்கே உயிர் நிலையாக இருக்கிற மகா வாக்கியத்தை சொல்லும் இடம். ஸ்வேதகேதுவை போல் இல்லாமல் சகல வித்தைகளையும் கஷடர கற்றிருந்தும் இவற்றால் ஆத்மாவை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று பரிதவித்து கொண்டிருந்த நாரத மகரிஷிக்கு சனத்குமாரர் செய்கிற உபதேசமும் இந்த உபநிஷத்தில் தான் வருகிறது. தைத்திரியத்தில் அன்னமயத்தில் ஆரம்பித்து மேலே மேலே கொண்டு போன மாதிரியே சனத்குமாரரும் ஆகார சுத்தியில் ஆரம்பித்து அந்தகரண சுத்திக்கு கொண்டு போய் அப்போதுதான் கட்டுக்கள் எல்லாம் தெரித்து ஆத்மானந்தம் சித்திக்கும் என்கிறார். உபதேசம் ஒன்றே ஆனாலும் சிஷ்யர்களின் பக்குவத்தை பொறுத்தே ஒவ்வொருவரும் அதனால் பிரயோஜனம் அடைகிறார்கள் என்பதை இன்னொரு கதை காட்டுகிறது. தேவ ராஜாவான இந்திரன், அசுர ராஜாவான விரோச்சனன் ரெண்டு பேருக்கும் பிரஜாபதியானவர் கண்ணினால் எவன் பார்க்கிறானோ அவனே ஆத்மா என்று ஒரே உபதேசத்தை செய்கிறார். கண், அறிவு முதலியன எல்லாவற்றுக்கும் பின் அவற்றுக்கு ஆதாரமாக இருக்கிற வஸ்துவை அவர் இப்படி மறைமுகமாக குறிப்பிட்டார். ஆனால் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இருவரும் தங்களை தாங்களே கண்களால் பார்த்து கொள்ளும்படியாக தோன்றும் தங்களுடைய பிரதிபிம்பங்களையே ஆத்மா என்று அர்த்தம் பண்ணி கொள்கிறார்கள். பிரதிபிம்பத்தில் சரீரம்தானே தெரிகிறது, அதனால் சரீரமே ஆத்மா என்று விரோச்சனன் முடிவாக தீர்மானம் பண்ணிவிடுகிறான். அதிலிருந்து நாஸ்திகவாதம், லோகாயத்தம், மெட்டீரியலிசம் என்றெல்லாம் சொல்வது அசுரர்களின் கொள்கையாகி விடுகிறது. இந்திரனும் முதலில் இப்படி தப்பாக நினைத்தாலும் அப்புறம் தைத்திரியத்திலே வருகிற பிருகு அன்னமய கோஷத்திலிருந்து ஒவ்வொன்றாக தாமே பரீட்சித்து
ஆனந்தமய கோஷத்துக்கு போன மாதிரி இங்கே இந்திரனும் ஸ்தூல தேகத்திலிருந்து சூக்ஷ்ம தேகமான ஸ்வப்ன சரீரம் அப்புறம் ஸ்வப்னமும் இல்லாமல் ஆழ்ந்து தூங்குகிற காரண சரீரம் முதலியவற்றை ஆராய்ந்து கொண்டே போய் மாண்டோக்கிய உபனிஷத்தில் சொன்ன துரியம்தான் ஆத்மா என்று தெரிந்து கொள்கிறான். பிருகதாரண்யக உபனிஷத்து எல்லாவற்றுக்கும் கடைசியில் வருவது. பிருஹத் என்றால் பெரியது என்று அர்த்தம். பிருகதீஸ்வரர் பிருகன்நாயகி என்பவற்றை பெருவுடையார் பெரிய நாயகி என்கிறோம் அல்லவா. உபனிஷத்துக்களுக்குள் பெரியது பிருகதாரண்யக்கம். சாதாரணமாக ஒரு ஆரண்யகத்தின் முடிவிலே வருவதுதான் உபனிஷத். இதற்கு மாறுதலாக சுக்ல யஜுஷ் சம்ஹிதையிலேயே வருவது ஈஷாவாசிய உபனிஷத். அதே சுக்ல யஜுஸில் ஒரு முழு ஆரண்யகமாக ஆரண்யகத்தின் கடைசி பகுதியாக மட்டும் இல்லாமல் முழு ஆரண்யகமாகவே இருக்கிற உபனிஷத்து தான் பிருகதாரண்யகம். இதில் ரெண்டு பாடம் உண்டு. மாத்யந்தின சாகையில் இருப்பது ஒன்று, காண்வ சாகையில் இருப்பது இன்னொன்று. பகவத்பாதால் காண்வ சாகை பாடத்துக்கே பாஷ்யம் எழுதியிருக்கிறார். இதில் மொத்தம் 6 அத்தியாயங்கள். முதல் இரண்டை மதுகாண்டம் என்றும் அடுத்த இரண்டை யாக்ஞவல்கியர் பெயரில் முனி காண்டம் என்றும் கடைசி இரண்டை கிளகாண்டம் என்றும் சொல்வார்கள். மது என்றால் ஆனந்த ரசமாக இருப்பது என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாம் பரமாத்ம ஸ்வரூபம் என்று தெரிந்து கொண்டால் லோகம் பூராவும் ஜீவர்களுக்கு மதுவாக இருக்கும். ஜீவர்களும் லோகத்துக்கு மதுவாக இருப்பார்கள். ஆத்மா சகலத்துக்கும் மது. இந்த விஷயம் மது காண்டத்தில் வருகிறது. பிற்பாடு இதே உபனிஷத்தில் தான் ஆத்மா இப்படி இல்லை இப்படி இல்லை என்று தள்ளி தள்ளி அதை இப்படி இருக்கிறது என்று வர்ணிக்க முடியாது, நமக்கு தெரிந்த எதுவாகவும் அது இல்லை என்று சொல்லியிருக்கிறது. இதற்கு நேதி நேதி வாதம் என்று பெயர். ந இதி என்பது சந்தியில் நேதி என்றாகும். ந இதி என்றால் இவ்வாறு என்று சொல்வதற்கு இல்லாதது என்று அர்த்தம். முதலில் இப்படி நேதி கொள்கைப்படி பிரபஞ்சம் சரீரம் மனஸ் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டுத்தான் வர்ணானதீதமான ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டதற்கு பின் விவகாரத்தில் தோன்றுகிற லோகம் ஜீவர்கள் எல்லாமும் கூட அதே ஆனந்த ரசத்தால் ஆனந்துதான் என்ற பாவம் உண்டாகும். இப்போது அநேக இடங்களில் பிரேயர் மாதிரி சொல்லப்படும் அசதோமா சத்கமய மந்திரம் பிருகதாரண்யக்கம் ஆரம்ப அத்தியாயத்திலேயே இருக்கிறது. க்ஷத்ரிய ராஜாவான அஜாத சத்ருவிடம் காக்கியர் என்ற பிராமணர் உபதேசம் வாங்கி கொண்டது 2 அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அஜாதசத்ரு ஜனகர் போன்ற ராஜாக்கள் பிரம்மஞானிகளாக இருந்திருப்பது இதிலிருந்து தெரிகிறது. இதே போல் ஸ்திரீகளும் ராஜசதஸில் ரிஷிகளுக்கு சமமாக கேள்விகள் கேட்டு வாதம் பண்ணிய பிரம்மவாதினிகளாக பிரம்மத்தை பற்றி ஆராய்ந்து பேசுகிறவர்களாக இருந்திருப்பதை ஜனகரின் வித்வத் சதஸில் இருந்த காக்கி என்பவளை பற்றி சொல்கிற போது தெரிந்து கொள்கிறோம். யாக்ஞவல்கியரின் 2 பத்னிகளில் ஒருத்தியான காத்யாயினி சாதாரண லௌகீக ஸ்திரீயாகவும் இன்னொருத்தியான மைத்ரேயி பிரம்மவாதினியாகவும் இருந்ததை இந்த உபனிஷத்து சொல்கிறது. யாக்ஞவல்கியர் மைத்ரேயிக்கு பண்ணின உபதேசம் இந்த உபனிஷத்தில் மதுகாண்டம் முனிகாண்டம் ரெண்டிலும், 2 அத்தியாயம் 4 பிரிவிலும், 4 அத்தியாயம் 5 பிரிவிலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தோடு திருப்பி சொல்லப்படுகிறது. அது ரொம்பவும் அழகான கதையும் தத்துவமும் சேர்ந்ததாக இருக்கிறது. யாக்ஞவல்கியர் வீட்டை விட்டு விட்டு சன்னியாசியாக போவதற்கு உத்தேசம் பண்ணி 2 பத்னிகளுக்கும் சொத்தை பாகம் பிரித்து கொடுக்கிறார். காத்யாயினி சொத்திலேயே திருப்தி அடைந்து விடுகிறாள். ஆனால் மைத்ரேயோ இந்த சொத்திலெல்லாம் இல்லாத சௌக்கியம் சந்நியாசத்தில்தான் இருக்கிறது என்பதால் தானே இதை விட்டு அதற்கு போகிறீர்கள். அப்படிப்பட்ட அந்த சௌக்கியம் என்ன, அதை எனக்கும் தான் எடுத்து சொல்லுங்களேன் என்று கேட்கிறாள். அதற்கு யாக்ஞவல்கியர், நீ எப்போதுமே எனக்கு பிரியமானவளாக இருந்திருக்கிறாய். இப்போது இந்த கேள்வியை கேட்பதால் இன்னமும் அதிக பிரியமானவளாக ஆகிவிட்டாய் என்று சொல்லி உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். இந்த பிரியம் என்பது என்ன என்பதையே தத்துவார்த்தமாக விஸ்தாரம் செய்கிறார்.
பதியிடம் பத்னிக்குள்ள பிரியமும் பத்னியிடம் பதிக்குள்ள பிரியமும் இப்படியே புத்திரர்களிடத்தில் உள்ள பிரியமும் செல்வங்களில் உள்ள பிரியமும் எல்லா விதமான பிரியங்களுமே எதனிடம் செலுத்தப்படுகின்றனவோ அந்த பதி பத்னி புத்திரர் செல்வம் மற்ற விஷயங்கள் இவற்றின் பொருட்டாக உண்டாவதில்லை. இப்படி பிரியமாக இருப்பதால் ஒருவனுக்கு தன் நிறைவு ஏற்படுகிறதல்லவா? அவ்வாறு தன் ஆத்மாவுக்கு இது சந்தோஷம் உண்டாக்குகிறது என்பதால்தான் எதனிடமும் பிரியத்தை செலுத்துகிறான். அப்படியானால் அந்த ஆத்மா அன்பு ஸ்வரூபமாக இருக்கிறது என்பதுதானே அர்த்தம். அதை மட்டும் பிரித்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் அதுவரை பிரியமாக இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சந்நியாசியாக போவது. அதை தெரிந்து கொண்ட பின் அதற்கு அந்நியமாக எதுவுமே இல்லை என்று ஆகிவிடும். எல்லாமும் பிரியமானதாகிவிடும். முதலில் சிலதில் பிரியம் வைத்தபோது அதற்கு மாறான வேறு சிலதில் அப்பிரியம் என்று இருந்தது. இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆத்மாவை தெரிந்து கொண்டு விட்டால் ஏற்ற தாழ்வில்லாமல் எல்லாமே ஆத்மஸ்வரூபம் என்ற உணர்ச்சி ஏற்பட்டு சிலதில் மட்டுமின்றி எதனிடமுமே துவேஷம் இல்லாமல் எல்லாமே பிரியமானதாகிவிடும் என்று உபதேசம் செய்கிறார். இப்படி அவர் சந்நியாசம் வாங்கி கொள்ள புறப்படும் முன் ஜனகராஜனின் சபையில் பரமாத்ம தத்துவம் பற்றி கஹோலர், உத்தாலக ஆருணி, கார்கி ஆகியவர்களிடம் நடத்தின வாதங்களும் அப்புறம் ஜனகருக்கு பண்ணின உபதேசங்களும் முனிகாண்டத்தில் சொல்லப்படுகின்றன. விசிஷ்டாத்வைத்தத்தில் விசேஷமாக சொல்லப்படும் அந்தர்யாமி கொள்கைக்கு ஆதாரம் உத்தாலக ஆருணிக்கு யாக்கியவல்கிய சொன்ன பதிலில் இருக்கிறது. லோகம் முழுக்கவே மாயை என்று அத்வைத்தத்தில் உள்ளபடி சொல்லாமல் லோகம் சரீரம் என்றால் அதற்கு உயிராக உள்ளே பரமாத்மா இருக்கிறார் என்பதுதான் அந்தர்யாமி கொள்கையின் முக்கியமான கருத்து. இதை ஒரு குறிப்பிட்ட நிலையில் யாக்கியவல்கியர் ஒப்புக்கொண்டு பேசினாலும் மற்ற சமயங்களில் பூர்ணமாக அத்வைத்தம்தான் சொல்கிறார். மைத்ரேயிக்கு உபதேசித்து முடிக்கும் போது பரம அத்வைத்தமாக கொஞ்சம் தனித்து துவைத்தமாக இருந்தாலும் இன்னொன்றை பார்ப்பது, முகர்வது, ருச்சிப்பது, தொடுவது, கேட்பது, நினைப்பது என்றெல்லாம் ஏற்பட்டுவிடும். ஆனால் ஆத்மாவை அனுபவத்தில் தெரிந்து கொள்கிற போது இந்த எதுவுமே இல்லை. எதனால்தான் பார்வை, கேள்வி, ருச்சி, வாசனை, எண்ணம் எல்லாமே ஏற்படுகின்றனவோ அதை எப்படி எதை கொண்டு பார்க்கவும் கேட்கவும் ருச்சிக்கவும் முகரவும் நினைக்கவும் முடியும் என்பதாக அகண்ட ஏக உணர்வைத்தான் சொல்கிறார். ஜலத்தோடு கலந்து ஜலம் மாதிரி பரமாத்மாவுடன் அத்வைத்தமாக ஒன்றாகி விடுகிறான் என்றே ஜனகருக்கும் அத்வைத்தமாக உபதேசிக்கிறார். எல்லா ஆசைகளில் இருந்தும் விடுபட்டவன் சரீரத்தில் இருக்கிற போதே பிரம்மமாக இருந்து கொண்டு சரீரம் விழுந்த பிற்பாடு பிரம்மத்தோடு ஐக்கியமாகி விடுகிறான் என்றும் சொல்கிறார். இந்த உபநிஷத்தின் கடைசியில் வருகிற ரெண்டு அத்தியாயங்களும் சிதறி கிடக்கிற பல சமாச்சாரங்களை சேர்த்து கொடுப்பதால் கிளகாண்டம் என்று வழங்குகின்றன. ஒரு வஸ்து சிதைந்து போனால் அது கிளமாகிவிட்டது என்று சொல்கிறோமல்லவா? கொஞ்சம் கூட சிதையாமல் பூர்ணமாக இருப்பதுதான் அகிலம். சாதகர்களின் தராதரத்தை பொறுத்து ஒரே உபதேசத்துக்கு மூன்று விதமான அர்த்தம் உண்டாவதை கிளகாண்டத்தில் உள்ள ஒரு கதை விளக்குகிறது. தேவஜாதி, மனுஷ்யஜாதி, அசுரஜாதி ஆகிய மூவரும் பிரஜாபதியிடம் உபதேசம் வேண்டுகிறார்கள். அவர் த என்ற ஒரு எழுத்தை மட்டும் உபதேசமாக சொல்கிறார். புலனடக்கம் போதாத தேவர்கள் த என்றால் தாமியத அடக்குங்கள் என்று அர்த்தம் செய்து கொள்கிறார்கள். தனக்கென்று சேர்த்து கொள்வதையே சுவாபாவமாக கொண்ட மனுஷ்யர்கள் த என்றால் தத்த கொடு தானம் பண்ணு என்று பொருள் கொள்கிறார்கள். குரூர குணம் படைத்த அசுரர்கள் த என்பதற்கு தயத்வம் தயையோடு இருங்கள் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்கிறார்கள். பிருகதாரண்யக உபநிஷத்தின் கடைசி பாகத்தில் வருகிற ஒரு மந்திரம் எனக்கு ரொம்பவும் ரசமாக ஆறுதலாக தோன்றுவதுண்டு. இந்த மந்திரம் என்ன சொல்கிறது? வியாதிக்காரன் ஒருத்தன் ஜ்வர தாபத்தில் கஷ்டப்படுகிறான் என்றால் அது பெரிய தபஸ். இப்படி நோய் நொடியை தபஸ் என்று ஒருத்தன் தெரிந்து கொண்டு விட்டானால் அவனுக்கு உயர்ந்த பரலோகம் மோக்ஷம் கிடைத்து விடுகிறது என்று இந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கிறது.
இப்படி சொன்னால் ஒன்றும் புரியவில்லையே. இதில் என்ன ரசம், என்ன ஆறுதல் இருக்கிறது என்று கேட்கலாம். சொல்கிறேன், விரதம் தபஸ் முதலியவற்றால் உடம்பை வருத்தி கொள்வதால் சரீராபிமானம் விலகுவதோடு கூட நம்முடைய பூர்வ பாவங்களும் தேய்கின்றன. பூர்வ கர்ம பாவம் போவதற்கு ஒரு பிராய சித்தமாக தபஸ் இருக்கிறது. முன்னே உடம்பால் நாம் பாவம் பண்ணினதால் அதே உடம்பால் சிரமப்பட்டு தபஸ் செய்தால் பாவம் போகிறது. இதனால்தான் மகான்களும் தபஸ் பண்ணியதாக புராணங்களில் வருகிறது. சாக்ஷாத் ஜெகன் மாதாவான அம்பிகையே பரமேஸ்வரன் வார்த்தையை மீறி தக்ஷனின் யஜ்யத்துக்கு வந்து அவமானப்பட்டு அப்போதே பிராண தியாகம் செய்த பின் மறுஜென்மாவில் ஹிமவானுக்கு புத்திரியாக அவதாரம் செய்தபோது பூர்வத்தில் பதியின் உத்தரவை உல்லங்கனம் பண்ணியதற்கு மீறியதற்கு பிராய சித்தமாக தபஸ் பண்ணினால்தான் மறுபடி இந்த ஜென்மாவில் அவரை அடைய முடியும் என்பதால் ரொம்பவும் உக்கிரமான தபசுகளை பண்ணியிருக்கிறார். காளிதாசனின் குமார சம்பவத்தில் ரொம்ப அழகாக மனசை உருக்கும்படியாக இதை வர்ணித்திருக்கும். குளிர்காலத்தில் இமயமலையில் எத்தனை குளிராக இருக்கும், அந்த சமயத்தில் பனிப்பாறைகளின் மேல் உட்கார்ந்து கொண்டோ பனியாக உறைந்து கொண்டிருக்கும் தடாகங்களுக்குள் நின்று கொண்டோ தபஸ் பண்ணுவாள். நல்ல கோடை வெயில் கொளுத்துகிற போது தன்னை சுற்றி நாலு பக்கமும் நெருப்பை மூட்டிக்கொண்டு தபஸ் பண்ணுவாள். நாலு பக்கம் நெருப்பும், மேலே ஐந்தாவது நெருப்பாக சூரியனும் இருப்பதால் இதற்கு பஞ்சாக்னி தபஸ் என்று பெயர். இம்மாதிரியான கடுமையான தபஸ்களை அநேக மகான்கள் பண்ணியிருக்கிறார்கள். இப்போது நம் விஷயம் என்ன? அவர்கள் ஏதோ ஒரு தப்பு ரெண்டு தப்பு பண்ணினார்கள் என்றால் நாம் பண்ணுகிற தப்புகளுக்கோ கணக்கு வழக்கே இல்லை. ஆனால் அவர்கள் செய்த தபஸில் கோடியில் ஒரு பங்கு கூட பண்ண நமக்கு மனசும் இல்லை, சக்தியும் இல்லை. இப்படி இருந்தால் நம் பாவம் போகிறது எப்படி? இம்மாதிரி நினைத்து கஷ்டப்படுகிற போதுதான் மேலே சொன்ன உபனிஷத் மந்திரம் ஆறுதலாக வருகிறது. நமக்கு டிசிப்ளின்டு லைஃப், நெறியான வாழ்க்கை இல்லாததால் எப்போது பார்த்தாலும் வியாதி, வக்கை, ஜுவரம் முதலியன வருகின்றன வல்லவா? நம்மை பார்த்துதான் உபனிஷத் இந்த நோய் நொடி காயலா எல்லாமே பெரிய தபஸ்தான், இப்படி பார்ப்பதற்கு பழக்கப்படுத்தி கொண்டு விட்டாயானால் தபசினால் கிடைக்கிற பாபத்தின் அழிவு உனக்கும் உண்டாகி மோக்ஷ லோகத்துக்கு போய்விடுவாய் என்று சொல்கிறது. இவ்வளவு பிளெயினாக, தெளிவாக, நேராக சொல்லாவிட்டாலும் அந்த மந்திரத்தின் அர்த்தம் இதுதான். ஜுவர தாபம், தாபஜ்வரம் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா? தாபம் என்றால் கொதிப்பது, வேகிறது என்ற அர்த்தம். தபஸ் தாபம் என்று ரெண்டுக்கும் ரூட்டான தப என்னும் வார்த்தைக்கு கொளுத்துவது என்று அர்த்தம். சூரியனுக்கு தபனன் என்றே பெயர் இருக்கிறது. ஆகையால் சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிற தபஸை நாம் பண்ணாவிட்டாலும் தானாக வந்த இந்த ஜுவர தாபத்தையே நம் பாபத்தை போக்குவதற்கான ஈஸ்வரனே தந்திருக்கிற தபஸ் தான் என்று வைத்து கொண்டு விட வேண்டும். டைஃபாய்ட், நிமோனியா மாதிரி வந்து 105-106 டிகிரி என்று உடம்பை வறுத்து எடுக்கிறதா? அப்பாடா, நாம் பஞ்சாக்னி தபஸ் பண்ணாததற்கு பதிலாகத்தான் சுவாமி இந்த தாப ஜுவரத்தை தந்திருக்கிறார் என்று நினைத்து நிம்மதிப்படுத்தி கொள்ள வேண்டும். மலேரியா வந்து எத்தனை கம்பளி போர்த்தினாலும் போதாமல் குளிர் நடுக்கி எடுக்கிறதா? ரொம்ப நல்லது. நாம் குளிர்காலத்தில் ஐசுக்குள் இருந்து கொண்டு தபஸ் பண்ண மாட்டோமோல்யோ? அதனால்தான் பரம கருணையோடு பகவானே நமக்கு இந்த குளிர் ஜுரத்தை அனுப்பியிருக்கிறார் என்று வைத்து கொண்டு விட வேண்டும். இப்படி இந்த உடம்பு நோய் வந்தாலும், அடிபட்டாலும், காயம்பட்டாலும் ஒவ்வொன்றையும் ஒரு தபஸாக நாம பண்ணாத போதிலும் பகவானே அனுப்பி வைத்திருக்கிற தபஸாக எடுத்துக்கொண்டு விட வேண்டும். பழக பழக இந்த மனோபாவம் உறுதியாக ஏற்பட்டுவிடும். இதனால் நோய் நொடியை தாங்கிக் கொள்கிற சக்தி உண்டாகும். டாக்டர் மருந்து என்று தேடி ஓடாமல் ஆகிறபடி ஆகட்டும் என்று அதன் வழி விட்டுவிடுவோம். பாப கர்மாவை தீர்த்து வைக்கிற ஒரு நல்ல உபாயமாக நம்மை தேடி வந்திருக்கிற தேக சிரமத்தை நாம போக்கிக் கொள்ள மாட்டோம் இல்லையா? இதனால் டாக்டர் ஃபீஸ், மருந்து செலவு எல்லாமும் லாபம். எல்லாவற்றையும் விட பெரிய லாபம் சிரமத்தை சிரமமாக நினைக்காமல் ஏற்றுக்கொள்ள திதிக்ஷை என்ற உயர்ந்த பண்பை பெற்றுவிடுவோம். இவ்வளவையும் தான் உபனிஷத் மந்திரம் சம்க்ஷேபமாக, சுருக்கமாக சொல்லிவிடுகிறது.
மகத்தான பாவங்களை பண்ணிவிட்டு அதற்கு பிராயச்சித்தமான விரதம் தபஸ் எதையும் பண்ணாமலே பண்ண முடியாமலே திராணி இல்லாமல் இருக்கிறோமே என்று துக்கப்படும் போது இந்த மந்திரம் நமக்கும் சுவாமியே அனுப்பி வைக்கிற தபஸ் இருக்கிறது என்று ஆறுதல் சொல்கிறது. தசோபநிஷத்துக்களும் முடிகிற இடமான பிருகதாரண்யகத்தின் கடைசி அத்தியாயத்தில் கர்மகாண்டத்துக்கு வேதாந்தம் விரோதமே இல்லை என்று அழுத்தமாக காட்டுகிற மாதிரி பஞ்சாக்னி வித்தியையையும் சுப்பிரஜைகளை நன்மக்களை விரும்பும் கிரகஸ்தர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய கர்மாக்களையும் சொல்லியிருக்கிறது.